நீ கண்டவர் கண்டிட நெஞ்சது நெஞ்சது கொஞ்சம் இல்லம் நல்லா பாடுங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ருதியோட பாடினீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயோ நான் அப்படியே ஸ்ருதியை கூப்பிட்டேன் அது தனியா பாடிக்கிறேன்னு சொல்லிச்சு அப்புறம் ஒரு இடத்துல இறங்கி இறங்க பாருங்க சூப்பரா இருந்துச்சு ஓ அந்த இடத்துல சுல்லார் கொஞ்சம் சங்கோட்டாச்சு அதான் எடுத்து விட்டேன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பாடிருக்கலாம்னு நினைக்கிறேன் மறக்காம நான் அரியான் சார்கிட்ட சொல்லிடுறேன் எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும் ஏதோ உள்ள அந்த ரேடியோ அவதான பாடிட்டு நான் சும்மா ஆக்டிங் தானே பண்ணிட்டு இருந்தேன் அட மங்கு ஸ்டீம் பண்டையா சரி இந்த போட்டியில தேச்சா என்ன செய்வீங்க தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க தேச்சிட்டா எப்படியும் பொங்கல் நிகழ்ச்சியில தீபாவளி நிகழ்ச்சியில ரெண்டு தினம் மூஞ்ச கட்டிட்டு அப்புறம் எங்களை காண அடிச்சிருவீங்க தோத்து போயிட்டு அந்த நிகழ்ச்சியோட பேரை பின்னாடி வச்சுக்கிட்டு நானும் அந்த நிகழ்ச்சியில போய் பாடியிருக்கேன்னு சொல்லி தலைவன் கொஞ்சம் வருஷம் கழிச்சு சொந்தமா ஒரு பாட்டை வெளியாகி அதுவும் சரியா ஓடாம கிச்சன்லயோ பார்லயோ கிளப்லயோ எங்கே போய் பாடிக்கிட்டு இருக்க போறேன் அப்புறம் தேச்சிட்டா உங்க இடத்துல ஜட்ஜ் ஆகணும்னு எனக்கு ஆசை எதுக்கு எங்க சீட்ல ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை உங்களுக்கு இப்பெல்லாம் ஒரு போட்டியில ஜெயிச்சாலே எச்பிபிக்கே டஃப் கொடுக்க நினைக்கிறாங்க ஒரு போட்டியில ஜெயிச்சாலே டான்ஸ் மாஸ்டர் ஆயிடுறாங்க என்ன உலகத்துல இருக்கீங்க நீங்க அப்படி சொல்லாதீங்க உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு தான் நாங்க இருக்கோம் நம்ம நாட்டுல எத்தனோ பாடகர்கள் அவ்வளவு டேலண்ட்ஸ் வச்சு இன்னமும் பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்காங்க எத்தனோ டான்ஸ் குரூப் காண போச்சு எத்தனோ டான்சர்ஸ் காண போயிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் டேலண்ட்ஸ் இல்ல நினைச்சீங்களா அத எல்லாத்தையும் எடுத்து கட்டதுக்கு உங்களை மாதிரி ஆளு சரியா இல்ல அப்ப நீ எதுக்கு பாக்குற பாக்குறாங்க உங்களுக்கு அந்த கருமத்தை எல்லாம் எப்படி கழட்டி போட்டு எங்க வீட்டுல மீன் குடிக்கிறதுக்கு பாய்ச்சிக்கிறேன் அதுவும் படிக்கிற வெயிலுக்கு என்னையே ஊத்தாம வாட்டிக்கிறேன் போடா போலாம் போலாம் விதையா விதையா அது கொட்ட என்ன அதுக்கு சரியா திட்ட கூட தெரியல